அனைவருக்கும் வணக்கம். ஏல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். கன்னி லக்னம் பெண்களுக்கான பலன்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கன்னி லக்னத்திற்கான பெண்களுக்கான பலன்கள் என்ன, இந்த நேரத்தில் அவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே இருக்குங்க. இந்த காலகட்டங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை தருது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கீங்க, வேலை பார்க்குற இடத்துல இதுவரையும் சின்ன சின்ன சிக்கல்கள் இடைஞ்சல்கள்லாம் இருக்குது அப்படின்னா அது வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சாதகமான பலன்களை நிறையவே கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் நிறைந்த கணவர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் விருப்பப்பட்டபடி உங்களுக்கு வாழ்க்கை துணையானது அமையும். அதே போல் நல்ல ஒரு அறிவான ஒரு வாழ்க்கை துணை, அனுபவசாலியாக ஒரு பக்தியான ஒரு தெய்வ அனுகிரகம் நிறைந்தவராக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பை தரும். இப்போ வீடு வாங்கணுங்கிற கனவு லட்சியங்கள் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்புகளும் வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் படிக்கக்கூடிய குழந்தைகள், பெண் குழந்தைகள், படிக்கக்கூடிய குழந்தைகள் கன்னி லக்னத்தில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல சாதகமாக நீங்கள் எதிர்பார்த்ததை தாண்டி மார்க் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் குடும்ப உறவுகளுக்குள்ள கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும், பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது. அது எல்லாமே கடந்த காலத்தை விட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நன்மையான பலன்களே நிறைய இருக்குது. ஆரோக்கியத்தில் உங்களுக்கு முதுகு தண்டுவட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கழுத்து வலிகளும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த ஷோல்டர் வலி, கழுத்து வலி, கழுத்து சுழுக்கிறது, அதே மாதிரி வயிற்று உபாதைகள் அப்படிங்கிறதும் முதுகு தண்டுவட பிரச்சனைகள் இதுவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் ஹெல்த்து சம்மந்தமாக கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நரம்பு பிடிப்பு அங்கனைக்கங்கன இந்த நரம்பு பிடிப்பு அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தலைவலி அப்படிங்கிறது கொஞ்சம் ஒற்றை தலைவலியாக மாறி ஏதாவது சில நேரங்களில் உங்களுக்கு தலைவலி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் அதிகம் வேண்டாம். நமக்கு சூழ்நிலைகள் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல அமைப்புகளை சந்திக்கணும், ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் யாரை வழிபடலாம், பத்மாவதி தாயாரை வழிபாடு செய்யுங்க. எந்த பெருமாள் கோயிலாக இருந்தாலும் அங்கே பங்கஜவள்ளி தாயார் அல்லது பத்மாவதி தாயார் இந்த திருநாமத்தில் அம்பாள் எங்கே இருக்காங்களோ அந்த அம்பாளை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வாய்ப்புகளை தவற விட்டுடாதீங்க. உங்களுக்கு பிற்பகுதி, இந்த வருடத்தின் பிற்பகுதி உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலைகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது. நண்பர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய அது ஆண் நண்பர்களுடன் உதவியாக இருந்தாலும் சரி, பெண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நண்பர்களுடைய உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்ற சாதகமான ஒரு காலகட்டங்களாக இருக்குது. பயன்படுத்தி பயன்பெறுங்கள். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.